ஹாய் ஹலோ நண்பர்களே, இது புதிய பரிமாணம் வழங்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி. நண்பர்களே, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை ஒவ்வொரு வாரம் நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு ஆளுமை, இன்றைக்கி வந்து ஒரு தலைமை ஆசிரியர். இன்றைக்கி வந்து பள்ளி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான மக்களுடைய வாழ்க்கையில், மனிதருடைய வாழ்க்கையில் பங்களிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி பல்வேறு பெயர்கள் வந்தாலும் சரி, சில பள்ளி ஆசிரியர்கள், தனிப்பட்ட முறை ஆசிரியர்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், அவருடைய சொந்த தனி முயற்சிகளால், அன்பால், ஆர்வமால, கல்வி திட்டத்தினுடைய செயல்பாடுகளால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிறைந்த ஒரு இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இடம் பிடித்த ஒரு தலைமை ஆசிரியர் தான் நம்ம சந்திக்கிறோம். இவர் மதுரை புதூர் அல்லமீன் அரசு உதவி பெறும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாசிப்பாளர், கவிஞர், இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளர், நிறைய விஷயங்களை மாணவர்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் கல்வி மட்டுமே மாணவருடைய வாழ்க்கையில் மேம்படுத்தாது, பொது வாழ்வின் விஷயமான அவங்களுடைய அறிமுகங்களும், பொது வாழ்வு அன்றைய நாளுடைய நிகழ்வுகளையும் மாணவர்களை அறிந்து கொள்வதற்கு மூலமாக அவர்கள் நாளைக்கு வந்து பல போட்டிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பதாகும். அப்புறம் விளையாட்டு, இன்றைக்கி பல பள்ளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கி அரசு பள்ளிகளிலும் சரி, தனியார் பள்ளிகளிலும் சரி, மெல்ல 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 விளையாட்டுகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரக்கூடிய நிலையை பார்க்குறோம். பொதுவாக தமிழ் பார்க்கணும்னு சொன்னால், வாண்டுகளில் ஒரு மாதம் வந்து விளையாட்டு மாதமாகவே ஒரு காலத்தில் இருந்த காலம் பள்ளிகளில். இது மறைந்து இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த விளையாட்டுகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து பல எல்லா பரிமாணங்கள்லையும் மாணவர்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டங்களையும், அதாவது நல்ல பிளானையும் வகுத்து கொடுத்து இந்த பள்ளியை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர் தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறோம். அவர் தான் ஷேக் நபி அவர்கள். சார், வாழ்த்துக்கள். சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய பல பள்ளியினர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து எங்கள் நேயர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால், நாளைய தலைமுறை மக்கள் மாணவர்கள் தான், அவர்களும் நிறைய பேர் நம்முடைய சேனல் பார்த்துட்டு, நாளைய தலைவர்கள் எல்லாருமே தலைவர்கள், நாளை தலைவர்களை உருவாக்கக்கூடியதான பள்ளிகள். இன்றைய எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கு பள்ளி மூலமாக தான் உருவாகியிருக்காங்க. அப்படி உங்களுடைய ஒரு ஷேக் நபி எங்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக உங்களை நாங்கள் பார்த்தாலும், உங்களுடைய இளமை காலம், நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்பதாக, நீங்களும் ஒரு மாணவராக, நீங்களும் ஒரு இளம் பிரயாணத்தில் உங்களுடைய அனுபவங்கள், எங்கே உங்களுடைய கல்வி, நீங்கள் கண்ட ஆசிரியர், கண்டிப்பாக இப்படியான ஒரு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்த பிறகு தொடர்ந்து நம்ம கேள்விகளுக்கு போவோம். சொல்லுங்கள், உங்களை பற்றியான ஷேக் நபி அவர்கள் யார்? ஷேக் நபி அப்படிங்கிற என்னை வந்து இன்றைக்கி சமூகம் தெரிஞ்சாலும், என்னுடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய ஊரில் தான் என்னுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சிச்சு. ராமநாதபுரம் மாவட்டம்னாலே உங்களுக்கு ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வறண்ட மாவட்டம் சொல்லுவாங்க, ஒரு வறண்ட மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக வந்து எங்கள் ஊரை பார்த்துக்கிட்டோம்னா, ராமேஸ்வரம் பக்கத்தில் மண்டபம்ங்கிறது ஒரு கடற்கரை கிராமம். கடற்கரை கிராமம், ஆமாம். எங்கள் ஊரில் பொறுத்த மட்டுக்கு எங்கள் ஊரை பற்றி ஒரு விளக்கமாக கவிதை நேயத்தில் சொன்னோம்னா, சுடும் மணல், சுற்றறிக்கும் வெயில், காற்றில் பாயும் மணல், இதுதான் எங்கள் ஊர். வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு கடற்கரை கிராமம், ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து சேர்ந்துவதற்கு பல வருடங்களாகும். அந்த ஊரில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பையனுக்கும் கல்வி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு 10ஆம் வரைக்கும் வரைக்கும் வேணால் அங்கே உள்ள பள்ளிகளில் படிக்கலாம். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு பார்க்குறப்ப வந்துக்கிட்டு ராமநாதபுரத்துக்கு நாங்கள் வரணும். ராமநாதபுரம் அப்படிங்கிறது மண்டபத்துலேருந்து 38 கிலோமீட்டர். அப்போ இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. பஸ்ஸு கட்டணம் திருத்தி மாணவனால் போக முடியாது. அதனால் சீசன் டிக்கெட் எடுத்து தான் ராமேஸ்வரத்துலேருந்து, பாம்பன்லேருந்து, மண்டபம், உச்சிப்புலி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரே இடம் ராமநாதபுரம் தான். அப்போ எங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அது குறிப்பாக வந்து மேல்நிலை கல்வி, அப்புறம் கல்லூரி படிப்புகள், இதெல்லாம் வந்து எங்களுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. என்னதான் அது ஒரு சுற்றுலா மையத்துக்கு நெருங்கி உள்ள பகுதியாக இருந்தாலும் மிகவும் பின்தங்கிய பகுதி. அப்படிப்பட்ட ஊரில் பிறந்து எங்களுடைய சொந்த முயற்சி, பெற்றோர்களுடைய ஒரு வழித்துணை, நண்பர்களுடைய சின்ன சின்ன ஆலோசனைகள், புஸ்தகம் படித்தல், தினசரி செய்தித்தாள்களை பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி,
நம்மளும் படிக்கணும், ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வரணும்னு ஆசை வந்துச்சு. அதனுடைய அடிப்படையில் வந்து என்னுடைய கல்வி பயணம் வந்து ஆரம்பிச்சிச்சு. நம்ம குடும்பமும் ஒரு சாதாரண குடும்பம் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தான் அவர். அப்போ ஒரு 6 பேர் மொத்தம் எங்கள் குடும்பத்தில். அப்போ மண்டபத்தில் வந்து நாங்கள் மண்டபம் கேம்பில் தான் படிக்க போனோம். சரி. அப்போ எங்களுக்கு வந்து 5th வரைக்கும் மண்டபத்தில் படித்தாலும், 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆவது கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நாங்கள் மண்டபம் கேம்ப் வரோம். மண்டபம் கேங்குங்கிறது மண்டபத்துலேருந்து 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டெய்லி காலைல நாங்கள் 2 கிலோமீட்டர் நடப்போம். மதியம் சாப்பாடுக்கு 2 கிலோமீட்டர் நடந்தே தான் போவோம். அப்போ நடை அப்படிங்கிறது பலதுக்கு பல விஷயத்துக்கு விடை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அதனால வந்து நாங்கள் வந்து எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புவோம். கலாம் சார் சொன்ன மாதிரி ஆமாம், பள்ளி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு விருப்பமான ஒன்று அப்படிங்கிறப்ப வந்து மண்டபத்துலேருந்து கிளம்பி ஒரு கூட்டம் கூட்டமாக செய்வோம், குழுவாக செல்வோம், நிறைய விஷயங்களை பேசி செல்வோம். அப்போ வந்து போகிறப்ப காலையில் 2 கிலோமீட்டர் நடப்போம், மதியம் சாப்பிட்றதுக்கு 2 கிலோமீட்டர் திரும்ப வீட்டுக்கு வருவோம். அந்த சாப்பாடை கொண்டு போய் சாப்பிட சூடாக வந்து சாப்பிடுங்கிற அந்த இளம்பருவத்தை ஒரு ஆசை. ஓ, வீட்டில் வந்து சூடாக சாப்பாடு கிடைக்குமே. ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் கிடையாது, இந்த மாதிரி செலவுக்குலாம் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எந்த குடும்பத்துலேயும் கிடையாது, 1-2 குடும்பங்களை தவிர. அப்போ வந்து மதியம் சாப்பாடு அந்த பழைய சோறு இப்படி தான் கொண்டு போவோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த சாப்பிட்றதுக்காண்டியே நாங்கள் வந்து மதியம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப 2 கிலோமீட்டர் நடப்போம். ஆக மொத்தம் ஒரு நாள் 8 கிலோமீட்டர் நடப்போம். ஓ, அந்த நடை தான் வந்து எங்களுக்கு பல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்தது. நாங்கள் அப்போ மண்டபத்துலேருந்து போகிறப்போ ஒரு பெரிய மணல் மேடு வரும், அந்த மேடுல ஏறி தான் அங்கிட்ட இறங்கணும் மண்டபம் கேம்க்கு. அந்த மேடு ஏறுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கு. ஆனால் அந்த ஏறும் பொழுது எனக்கு அந்த வயசுலேயே ஒரு தத்துவம் வந்து என் மனசில் வந்து தோன்றும். இப்போ நம்ம சிரமப்பட்டு ஏறுறோம், ஆனால் இறங்குறது சீக்கிரம் இறங்கிடலாம். அப்போ என்னோட வந்து முதல் தூண்டுதல் வந்து அந்த மணல் மேடு தான். எல்லோரும் அதை வந்து மணல் மேடாக பார்த்தாங்க. நான் வந்து அதை வந்து நம்ம ஒரு கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம்னா இறங்குவது ஒரு லேசான காரியம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா கஷ்டப்பட்டு ஏறணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தூண்டுகோலாக அமைந்தது மணல் மேடு தான். அதை நிறைய பேர் மணல் மேடாக வந்து பார்த்துருப்பாங்க. நான் வந்து அதை என்னுடைய முயற்சிக்கான ஏற்றமாக வந்து பார்த்தேன். 10ஆவது வரைக்கும் அங்கே படித்தேன். 11ஆவது 12ஆவது வந்து இங்கே ராம்நாடு சேதமாலுக்கு தான் நாங்கள் வரணும். சேதமாலுக்கு வந்து படிக்கிறதுக்காண்டி வந்தோம். அப்புறம் சேதமாலில் நம்ம குரூப்பு கிடைக்கலங்கிறப்போ ஒரு வருஷம் கழிச்சு வேறு குரூப் இருக்கேன். அப்புறம் கடுக்காவளிசின்னு ஊரில் ஆரம்பித்தா ஸ்கூலு, அந்த ஒரு ஊரில் போய் படித்தோம். அப்புறம் கல்லூரி படிப்புங்கிறது அப்போ வந்து ராம்நாள் ஒரே ஒரு காலேஜ் தான், அந்த காலேஜும் சரியாக இயங்காது அரசு கல்லூரினால. நிறைய பிரச்சனைகள், ஜாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்த நேரம். அப்போ நாங்கள் காலேஜுன்னு படிக்கணும்னா வேறு எங்கேயாவது கிளம்பி வரணும். அப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து இளையாங்குடி காலேஜ், ஜாயிரிஷன் காலேஜ். அங்கே போய் ஜாயிரிஷன் காலேஜில் படித்தேன். அங்கே பிஏ நல்லபடியாக முடித்தேன். எம்ஏ வந்து திருச்சி ஜமா முகமது காலேஜில் படித்தேன். அதையும் நல்லபடியாக முடிச்சுட்டு பிஎட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் புதுக்கோட்டையில் முடிச்சேன். புதுக்கோட்டை. அதுக்கடுத்து என்னுடைய படிப்பு வந்து 90ல் வந்து முடியுது. பிஎட் 91ல் முடிகிறேன். 91 அக்டோபர்லேயே நான் பரமபுரியில் ஒரு ஸ்கூலில் ஒரு உதவி ஆசிரியர் ஆங்கில ஆசிரியராக ஜாயின் பண்ணுறேன், பணிக்கு சேர்றேன். கொஞ்சம் அனுபவங்கள் இருந்தாலும் நம்ம கலப்பணின்னு போடுறப்ப நான் படித்தது வேறு, இங்கு செயல்படுவது வேறுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. நான் நினச்சேன் நான் எம்ஏ பிஎட்லாம் முடிச்சுருக்கேன் நம்ம அப்படி இப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போனோம்னா, அங்கே மாணவர்களுக்கு புரிய வைப்பது எப்படி, ஒரு சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கறது, நம்ம எப்படி வேணாலும் சமைக்கலாம் ஆனால் அதை சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு மாணவர்களுக்கு பண்ணோம். போன முதல் வருஷமே அந்த ஸ்கூலில் இங்கிலீஷ்க்கு வந்து சென்டம்ங்கிறது கிடையாது. 44-45 தான் ஆங்கில உடைய சதவீதம் அந்த ஸ்கூல். 85 ஆரம்பித்த ஸ்கூல் அது, ஹையர் செகண்டரி 85 ஆரம்பித்தாங்க. ஆனால் இறைவனுடைய கிருபியால் நான் சேர்ந்த முதல் வருடமே சென்டம் கொடுத்தேன். அப்போ ஒட்டுமொத்த பரமக்குடி மக்களுடைய பார்வை, அந்த நிர்வாகத்தினுடைய பார்வை என்னுடைய மேலே விழுந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல ஆசிரியர் வந்திருக்கிறாரு, இவ்வளோ நாள் கொடுக்காத ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காருன்னா என்னுடைய முதல் என்ட்ரியை எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. முதல் வருடம், முதல் கல்வியாண்டு. ஆமாம், முதல் வருடம்ங்கிறது எனக்கு வந்து மறக்க முடியாத வருடம். 100 அப்படிங்கிறது வந்து நானே வந்து நினச்சி கூட பார்க்கல. நான் நினைச்சேன் 98, 99, 99 நினச்சேன். ஆனால் இறைவனுடைய பெரிய கிருபை, மாணவருடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு 100% வந்தது. அதுதான் எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை, தூண்டுகோள்னு சொல்லலாம். ஆமாம், இவர் இந்த பணிக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு எல்லோரும் என்னை வந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு அப்போ ஒரு பெரிய மாஸ். ஏன்னா அப்போ வந்து இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில படத்தில் ரொம்ப ஒரு ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆகும் நிறைய மாணவர்கள் தோல்வியோடய ஆங்கிலத்தில். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து நான் சென்டம் கொடுத்தவனையே எனக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடச்சிச்சு. அந்த சமூகத்துலேயே எனக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடச்சிச்சு. ஒட்டுமொத்த பரமக்குடியே அந்த ரிசல்ட் மீட்டிங்லாம் போடுறப்ப என்னை எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன், ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் நான் வந்து பொதுவாக மாணவர்களுக்கு இந்த பேட்டி மூலமாக பொதுவாக என்னுடைய இது எப்படின்னா, நம்ம எதையுமே வந்து குறைகளை வந்து சொல்லக்கூடாது. நான் பொதுவாக ஒரு புத்தகத்தை படிக்கிற பழக்கம் எனக்கு நிறைய உண்டு. இருட்டு இருட்டுன்னு கத்தாதே, ஒரு தீக்குச்சியை பொருத்தி வை, வெளிச்சத்தை காமி, அந்த இருட்டு வந்து காணாமல். நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முடியாத செயல்கள்,
அதையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா அந்த தீக்குச்சியை பொறுத்தவரை அதே மாதிரி நம்மளுடைய முயற்சியில் நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த இருட்டுங்கிறது நம்மை விட்டு விலைக்கு தூரம் ஓடிவிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் ஒவ்வொரு மாணவனும் இந்த பலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வந்து சாதிக்க பிறந்தவன் தான். நிச்சயமா, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவன் சாதிக்க பிறந்தவன் தான். அதனால் வந்து இறைவன் எல்லாருக்கும் எல்லா திறமையும் கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தட்ட ஒரு திறமைகள் இருக்கிறது. நம்ம அந்த திறமைகள் என்ன இருக்கோ அதை நம்ம வளர்த்துக்கிட்டு அடையாளம் காண்றோம். அடையாளம் காண்றோம். அந்த அடையாளம் வந்து ஏன்னா வந்து முதல்ல தன்னை நம்ம வந்து அறிய, தன்னை அறிதல்ங்கிறது முக்கியம். நம்ம வந்து பிறரை அறிதல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அதே பெரிய தவறு. ஒரு மனிதர்கள்ங்கிறது ஒரு பெரிய தோட்டத்தில் உள்ள பூக்கள் மாதிரி, ஒவ்வொரு பூக்களும் ஒரு நிறத்தில் இருக்கும், ஒரு மனத்தில் இருக்கும், ஒவ்வொரு இதில் வித்தியாசப்படும் ஒவ்வொரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக மொத்தம் எல்லா மடல்களும் சேர்ந்தது தான் ஒரு பெரிய பூந்தோட்டம், ஒரு பெரிய பூங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சார். ஆனால் இங்கே 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 மதுரைக்காக வந்தது. மதுரை வந்து நான் 2003 வந்து இங்கே பெர்மனெண்ட் ஆனேன் பரமக்குள்ள. 2015 வரைக்கும் இங்கே வேலை பார்க்குறப்ப மதுரையில் வந்து ஒரு வேக்கண்ட் வந்துச்சு. அல்லமீன் ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் வேணுங்கிற ஒரு தகவல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அல்லமீன் ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். என்னை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நிர்வாகஸ்தர்லாம் என்னை கேட்டாங்க, சில இதுகள்லாம் இருக்குது, இதை நீங்கள் மாற்றி காமிக்கணும், இதெல்லாம் நல்ல பள்ளியாக கொண்டு வரணும், இதற்கு எத்தனை நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டாங்க. ஏன்னா இது அவங்க சொன்னதெல்லாம் பெரிய டாஸ்க் தான். ஆனால் ஒரு தன்னம்பிக்கையாளனுக்கு ஒரு முயற்சியில் வந்து வந்தவனுக்கு எதுவுமே மிகப்பெரிய காரியம் கிடையாது. நான் சொன்ன இதெல்லாம் மாற்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் போதும். இந்த வார்த்தை வந்து ஒருத்தரை கவர்ந்தோம். அந்த இன்டர்வியூ போர்டில் ஒரு சார் இருந்தார், அவருக்கு இந்த வார்த்தை வந்து பிடிச்சிச்சு. அவர்கிட்ட மாதம் கேட்கலை, 2 மாதம் 3 மாதம் கூட சொல்லலை, ஒரே வாரம் சொல்கிறாரு. அப்போ இவரால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த நிர்வாகத்துக்கு நான் இன்றைக்கு நன்றியுள்ளவனாக இருக்கணும். நான் என்னுடைய பணியை வந்து நான் வந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நோக்கம் வந்து இந்த அல்லமீன் மேல்நிலைப் பள்ளியை வந்து ஒட்டுமொத்த மதுரையினுடைய சிறந்த பள்ளியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஆசை. இது பேராசை பெரு நஷ்டம் கிடையாது, இது பேராசை பெரும் லாபம். பெரு லாபம். ஆமாம், அதை மட்டும் இல்லை. ஒரு திட்டம், இப்போ நீங்கள் ஒரு எல்லா வருஷத்துக்குமே ஒரு கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். பிளான் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்கணும், அது செயல்பாட்டு முறை இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்துருப்பீங்க, இதை பண்ணணும் இதை பண்ணணும், அதை செயல்படுத்துறதுங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து சாதாரணமான காரியம் அது இருக்காது ஒன்று. ஏன்னா அவங்களோட சக ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பு, சக ஆசிரியர், அதே சமயத்தில் மாணவர்களை கையாளக்கூடிய விதம், இது எல்லாம் சேர்ந்தால் தானே உங்களுடைய அந்த பிளானை எக்ஸிக்யூஸ் பண்ண முடியும். இது அந்த நெருக்கடி புதுசாக ஒரு இடத்துல வந்துட்டு இதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எடுத்த பிரயத்தனம், அதே சமயத்தில் உங்களுக்கு இதெல்லாம் சாதகமான சூழ்நிலை அமைஞ்சுதா முதல்ல எல்லாம்? இது நல்ல அருமையான கேள்வி. பொதுவாக வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா புது இடம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு புதிய நபர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே எல்லாமே புதுசு தான் அந்த உலகத்தில். கொலம்பஸ் எப்படி பயந்துருந்தாருன்னா அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் இதே மாதிரி யோசிச்சிருந்தாருன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து கிடச்சிருக்காரு. இப்போ நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எதையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து அவன்கிட்ட வேணும். அப்போ அந்த தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவர் முதல் படி இதை முதல் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வேலையை ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேலைகளில் வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். அப்போ நான் வந்து மதுரைக்கு புதுசு, என்னுடைய ஊருக்கும் நான் இருந்த சூழ்நிலைக்கும் இந்த ஊர் வந்து ஒரு மிகப்பெரிய நகரம். நான் இந்த நகரத்தை வந்து பார்த்துலாம் பயப்படலை. இது வந்து கோபுர நகரம் கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த கோபுரம் நகரத்தை பார்க்குறப்ப எனக்கு வந்துக்கிட்டு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளும் இந்த கோபுரம் அளவுக்கு இந்த பள்ளியை உயர்த்தணும், நாமும் உயர வேண்டும் அப்படின்னு நினச்சேன். சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பார்த்தேன். அப்போ இயற்கையே வந்து எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்துச்சு. நாங்கள்லாம் உயர்ந்து நிற்கிறோம், எல்லோருடைய கண்களுக்கும் தெரியிறோம். நீனும் இந்த பள்ளிக்கூடையை உயர்த்திட்டேன்னா இந்த பள்ளிக்கூடம் வந்து எல்லோருடைய கண்களுக்கு வந்து தெரியும். நீனும் உயர்ந்துட்டேன்னா இந்த சமுதாயத்துக்கு நீ எல்லோரும் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இயற்கையும் எனக்கு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துச்சு. அதனுடைய அடிப்படையில் வந்து எல்லாருமே நம்மளுக்கு எடுத்தவனே வந்து உடனே வந்து எல்லாருமே நம்மளுடைய சொல்லுக்கு வந்து கட்டுப்பட மாட்டாங்க. நம்ம அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத கூட போய் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அன்பாகத்தான் செய்ய வேண்டும். அந்த பிரின்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த பிரின்ஸுங்கிற புஸ்தகத்தில் வந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேக்கியவெல்லி வந்து ஒரு அருமையான விளக்கம் வந்து கொடுத்துருப்பார். அந்த புஸ்தகம் வந்து நிறைய தடை செய்யப்பட்ட புத்தகம். அப்புறம் அது பலவிதமான தடைகளுக்கு அப்புறம் தான் வெளிவந்தது. ஏகப்பட்ட பிரதிகள் வந்து விட்டுறது. பல நாடுகளை வந்து அந்த புஸ்தகம் வந்து ஒன்றாக்குச்சு. நிறைய விஷயம், இந்த ஒன்றுபட்ட இத்தாலி உருவானதுக்கு அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகம் வந்து ஒரு காரணம். அப்போ அந்த புஸ்தகத்தை நானும் படிச்சிருக்கேன். அதில் எனக்கு பிடித்த வரிகள், ஒரு ராஜா வந்து மக்கள் மீது
அன்பு அப்படிங்கிறது அதிகமாக செலுத்தணும். தேவையான இடங்களையே அம்பு, நான் அம்புங்கிறது அந்த வில்லில் கிளம்புற அம்பை வந்து சொல்கிறேன், அந்த அம்பையும் செலுத்தணும். இது ஒரு ஆட்சியாளருக்கு கண்டிப்பான தகுதி. அன்பு வேணும், அம்பு வேணும். ஆமாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அன்புகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 80% அன்புகளை எடுத்துக்கொண்டேன். ஒரு 20% வந்து மாணவர் நலனுக்காக, பள்ளியின் வளர்ச்சிக்காக சில செயல் திட்டங்களை நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையில் தான் நம்ம செயல்படுத்தும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதுக்கு ஒத்துழைப்பு உடனே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது, எதிர்ப்பு தான் கிடைக்கும். இது இயற்கை. எந்த ஒரு மனிதன் செயல்பாடுகள் எல்லாமே எதிர்ப்பாக மாறும். எந்த ஒரு மனிதனும் மாற்றம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றப்ப அவனை சமூகம் வந்து அங்கீகரிக்கிறது. காந்திக்கு அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கல. எந்த ஒரு இறை தூதர்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கல. நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போ ஒரு மாற்றம் அப்படின்னு கொண்டு வரப்ப வந்துக்கிட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல வந்து அவங்க எதிர்ப்பை சந்திப்பாங்க, எதிர்ப்பை தான் சந்திப்பாங்க. நீங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் அலைகள் இருக்கு. அந்த அலைகளை கடந்துட்டோம்னா கடல் மாதிரி ஒரு அமைதியான ஒன்றுமே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்புறம் வரக்கூடிய அலைகள்லாம் உங்களை தாளாட்டும். நீங்கள் அப்படியே நீந்தி போய்கிட்டே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டோம்னா இன்னும் நீங்கள் வந்து அந்த வேகம் வந்து குறைஞ்சிடும். நீங்கள் ஒரு அமைதியான முறையில் நீந்தி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் எனக்கு வந்து எதிர்ப்புகள் தான் ஒரு மனிதன் உருவாக்குறது. நம்ம வந்து எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது வந்து நம்மளை வந்து பண்படுத்தாது, நம்மளுக்கு வந்து ஒரு மாற்று வடிவம் கொடுக்கும், நம்ம செயல்பாடுகளை வந்து அது சரியான முறையில் கொண்டு வரும். அதனால தான் ஒரு வலுவான ஒரு ஆட்சி அமையும் பொழுது ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமையணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதுதான் முக்கியம். ஒரு வலுவான நல்லாட்சி அமைகிறதுக்கு முக்கியம் கிடையாது, ஒரு வலுவான எதிர்க்கட்சி முன்னாடி இருந்தால் தான் இந்த ஆளும் கட்சி செய்யக்கூடிய குறைகளை அதை வந்து எதிர்க்கட்சி வந்து சரி பண்ணும், அல்லது அதை சமூகத்துக்கு கொண்டு வரும். அதன் மூலமாக அந்த சமூகம் வந்து பலனடையும். அதே மாதிரி தான் ஒரு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பள்ளியை வந்து நல்ல நம்பிக்கை தான் கொண்டு போகும். அது நம்மளுக்கு ஒரு சிரமமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. அதை தாண்டி தான் நம்ம வந்து ஜெயிக்கணும். எதுவுமே சுவாசமாக நீங்கள் பேசிட்டு வர்றதுல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பேசுவோம். ஸ்டேஹியர். அன்னை வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்னையின் மையமான சைதாப்பேட்டை மற்றும் நெடுங்குன்றத்தில் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் விமன், அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அன்னை வேளாங்கண்ணி ஃபார்மசி காலேஜ், அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் நர்சிங். அட்மிஷன் நடைபெறுகிறது. மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் கல்விச் சோலை அன்னை வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9282144444. www.annaivelangani.com. அஞ்சு பைசால 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வேணுமா? அப்ப கால் பண்ணுங்க. லோ இஎம்ஐ சூப்பர் இன்வெஸ்ட்மென்ட். நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர் ஈஸி பே சூப்பர் இன்வெஸ்ட் ஆஸ்க் ஃபவுண்டேஷன். கால் 9884696567. வெல்கம் பேக். நண்பர்களே, தொடர்ந்து பேசுவோம். மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி ராவான ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் பள்ளியும் கல்லூரிகள் தான். எதை பற்றி பள்ளி கல்லூரி பற்றி பேசினாலே கொஞ்சம் என்னடா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த பள்ளியும் கல்லூரியும் தான் பலர்களை வந்து சுவாரஸ்யமிக்கவர்களாகவும் ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நாளைய என்னவாக போகிறோங்கிற ஒரு தீர்மான நிலையையும் உருவாக்கக்கூடியது வந்து இந்த பள்ளிகளாக இருக்குது. இப்போது கொரோனா காலம் முடிஞ்சு எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகிறாங்க. இப்போது சார், பொதுவான கேள்வி, மீண்டும் வாழ்த்துக்கள் சார். இளவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை தொடர்ந்து பேசுகிறோம். இப்போ இந்த அந்த எதிர்ப்புகளோடு கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பார்க்குற அரசு பள்ளினா பொதுவாகவே எல்லா அரசு பள்ளிகள்லையும் பார்க்கணும்னா ஒரு ஒரு ரெகுலரான ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கும். காலையில் வருவாங்க, இப்படி செய்வாங்க, இது பண்ணுவாங்க, பண்ணுவாங்க, போயிடுவாங்க, போவாங்க. கடைசியில் அந்த 2 மாதத்துக்கான அந்த தேர்வுக்கான ஒரு தயாரிப்புகள் இருப்பாங்க, அது முடிப்பாங்க. மாணவர்களாக பார்த்து தேர்னாலும் சரி, ஒரு சில பள்ளிகள் மிக சிறத்தை எடுத்த பள்ளிகளே இருக்கதா சார், அதில் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் இது முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்த ஊரில் ரொம்ப அடித்தட்டு கிராமத்து மாணவர்கள், அடித்தட்டு மக்கள் பள்ளி, இந்த மாணவர்களை மேம்படுத்துறதுக்காகவும் அதே நேரத்தில் அவர்களோட புரிஞ்சு மாணவர்களை புரிஞ்சதை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த கல்வியோடைய ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, அது எப்படி நீங்கள் அதை கையாண்டீங்க? அது முதல்ல இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். அதாவது பள்ளியின் நுழைவாயில் வந்து கல்வியின் தலைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தலவாசல் ஜுரம் மத்தியில். ஆமாம். அப்போ தலவாசலுங்கிறது முக்கியம். அப்போ ஒரு பள்ளியின் நுழைவாயில் அப்படிங்கிறது ஒரு கல்வியினுடைய தலைவாயில். அது
அதே மாதிரி தாயினுடைய கருவறையை விட வகுப்பறை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கருவறையில் வந்து ஒரு மாணவன் 10 மாதம் தான் இருப்பான், ஒரு ஒரு குழந்தை வந்து 10 மாதம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வகுப்புன்னு வந்துட்டோம்னா நம்ம 1வது படிக்க ஆரம்பித்தான்னா 12வது வரைக்கும் படிக்கிறாங்க ஸ்கூலில். அப்போ 12 வருடங்களில் வந்து ஒரு மாணவனை எது உருவாக்குதுன்னா வகுப்பறை தான் உருவாக்குச்சு. என்னை உருவாக்கியதும் வகுப்பறை தான். என்னை போன்ற என்னை விட நிறைய சாதித்து இன்றைக்கி உயர்நிலை இருக்கிற எல்லாரையுமே உருவாக்குனது வகுப்பறை தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட இடையில படிப்பு விட்டு வந்தால் கூட அந்த இடைப்பட்டவர்கள் இருந்த பள்ளியில் இருந்த காலம்தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுத்துச்சு. அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம், என்றைக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அன்றைக்கி இறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வந்து பிறந்தோம் இறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த சமூகத்தில் வந்து என்ன செய்யலாம். ஒரு வழக்கமான காலையில் ப்ரேயர் நடக்குது, அப்புறம் காலையில் 4 பீரியடு, மதியம் லஞ்சு பிரேக்கு, உணவிடவில்லை, மதியம் ஸ்கூலு, அப்படி அப்படின்னு போகிறத விட நம்ம மாணவர்களுக்கு சில விஷயங்களை வித்தியாசப்படுத்துவோம், மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறப்ப யோசிக்கிறப்ப தான் புது புது யோசனைகள் வந்து எனக்கு தோன்றுச்சு. இதில் ரொம்ப எனக்கு இன்னொரு எனக்கு அடிப்படையான விஷயம், நான் வந்து நான் ஒரு எங்கள் ஊரில் மண்டபத்தில் ஒரு 10th வரைக்கும் படித்தேன், அப்புறம் ஒரு கால ராம்நாடு இந்த பக்கம் வந்து +2 படித்தேன், அப்புறம் இளையாங்குடி காலேஜில் BA படித்தேன், இந்த திருச்சியில் வந்து MA படித்தேன், இப்படி பல ஊரில் நான் படிச்சிருக்கேன். இந்த ஊர்களுக்கு நான் போய் வந்து திரும்ப சேவை செய்வதுங்கிறது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ எனக்கு கல்வியை கொடுத்தது யார், யார் யாரோ நான் கல்வியை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையாக நான் கட்டுற கல்வியை வந்து அதை நம்ம சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கணும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அதை பயன்படுத்துங்கிறப்ப தான் எனக்கு நிறைய யோசனைகள்லாம் வந்துச்சு. அந்த யோசனை அடிப்படையில் தான் முதல்ல வந்து ப்ரேயரில் வந்து நான் வழக்கமான ப்ரேயரே நடத்துறது கிடையாது. இப்போ எல்லோரும் ப்ரேயர்னால் தமிழ் தாய் வாழ்த்து, திருக்குறள், அல்லது ஏதாவது ஒரு பொன்மொழி, அப்புறம் ஏதாவது ஒரு பொதுவான விஷயம், ஏன்ப்பா வர்ற லேட்டாக வர்றீ அப்படின்னு பேசுவாங்க. இது எனக்கு உடன்பாடே கிடையாது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ப்ரேயருங்கிறது ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அது அன்னைக்கு பேப்பரில் வந்த செய்தியாக நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏதாவது ஒன்று இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக வந்திருக்கலாம், அல்லது நம்ம படித்த புஸ்தகங்களில் சில விஷயங்கள் வந்திருக்கலாம். அப்போ எந்த விஷயங்கள் வந்து ஒரு மாணவனை வந்து சென்றால் அவனை மேம்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு முதல்ல ப்ரேயருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். இதனை நம்ப மாட்டியா, நிறைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில பெற்றோர்கள்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் ப்ரேயரை வந்து கேட்போம் சார், நீங்கள் வந்து ஏதாவது விஷயம் சொல்கிறதுக்காண்டியே நாங்கள் அந்த ப்ரேயரை வந்து கேட்போம், ஏன்னா ஸ்கூல் ப்ரேயர் நான் கலந்து போயிட மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரேயர் முடிஞ்சவனைய நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவிய, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவிய, எதுகை முனையோட சொல்லுவிய அப்படிங்கிறப்ப எங்களுக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் உள்ள மக்களும் சொல்லியிருக்காங்க. அதனோட இடத்துல எனக்கு இன்னும் ஒரு ஊக்கமும் கிடச்சிச்சு. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, அப்போ இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் போகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளை தயார்படுத்திக்கிறேன் நான், நம்மளுக்கு வந்து பொறுப்பு வந்து கூடுது அப்படின்னு சொல்லி அந்த நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தேன். அது இலக்கியத்திலிருந்து சொன்னேன், உலக வரலாறுகளை சொன்னேன், கண்டுபிடிப்புகளை சொன்னேன், என்னென்ன இருக்கோ அது நான் பெருமைக்கு சொல்லலை. அந்த விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சிரமப்படணும். முதல்ல நான் அதை படிக்கணும், ரெடி பண்ணணும், அப்புறம் அதை வந்து சுருக்கமாக ஒரு 3-4 நிமிஷம் நான் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம், தயாரிப்பு இருக்குது, தயாரிப்பு இருக்குது, தயாரிப்பு நிச்சயமாக நிச்சயம். ஒரு ஒரு பாடத்தை நீங்கள் நடத்துறதுக்கு முன்பதாக ஒரு பெரிய தயாரிப்பு நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம். முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அதிகமான காலங்கள் பொதுவாகவே மாணவர்கள் பள்ளியில் இருக்காங்க, வீட்டை விட அப்பா அம்மாவோட தூங்குற நேரம் வீட்டில் தூங்குறாங்க, காலையில் 2 மணி நேரம் இருப்பாங்க, சாயங்காலம் 1-3 மணி நேரம் 4 மணி நேரம் இருப்பாங்க, அதிகமான காலங்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான அந்த மாணவனை உருவாக்குறதுக்கான மொத்த பொறுப்பும் நிர்பந்தமும் நிர்பந்தமும் ஏற்படுது. இந்த காலகட்டம் இந்த இந்த மாணவருடைய கிட்டத்தட்ட 12-15 வருஷம் வரைக்கும் கண்ட்ரோலில் வந்துடலாம், அவனுடைய முழு டீனேஜும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்போது அந்த மாணவன் எவ்வளோ எப்படியாக உருவாகணுங்கிறத உங்கள் கையில் பெரிய விஷயம். அது வந்து அதான் சொல்லுவாங்க, ஆசிரியன் ஆசானம் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்தோட சேர்த்து கொண்டு போய் ஆசிரியரை கொண்டு போய் சேர்க்குறான். இப்போ இப்படிப்பட்டவர்களில் நீங்கள் வந்து இந்த கற்றல் வழியில் கற்பித்தல் மூல வழி இருக்குது, கற்றல் வழி இருக்குது, இந்த கற்பித்தல் வழியில் என்ன டிசைன் புதுசாக நீங்கள் என்ன மாடல் பண்ணுறீங்க, இந்த மாணவர் எப்படி நீங்கள் செட் பண்ணிட்டுருக்கீங்க? வெரி குட், வெரி குட். இது வந்து இந்த இதில் வந்து நம்ம உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒரு பள்ளியில் வந்து ஒரு பள்ளியினுடைய வளர்ச்சி, ஒரு பள்ளியினுடைய அந்த திறமை இதெல்லாம் கடைசியில் எதில் வெளிப்படுஞ்சலி இந்த சமுதாயம் எதிர்பார்க்கலாம், தேர்ச்சி சதவீதம்.
அப்போ ஒரு பள்ளிக்கூடம் வந்து 100% கொடுத்துனா அது கண்டிப்பாக அது சிறந்த பள்ளிங்கிற பேர் தான் சமுதாயத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கிறோம். அது எந்த அளவுக்கு எனக்கு அதில் எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது. 100% கொடுக்கறதுனால ஒரு பள்ளி சிறந்த பள்ளி, அது 90-95 இப்படி வர்றதுனால அது குறைந்த பள்ளின்னு அர்த்தம் கிடையாது. அது மாணவருடைய ஈடுபாடு, பெற்றோருடைய ஒத்துழைப்பு, இப்படி பல விதமான புறக்காரணிகள்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ என்னுடைய கருத்து, நான் ஆசிரியருக்கு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து முதல்ல வந்து மாணவர்களை வந்து முதல்ல உங்கள் வசப்படுத்துங்க. ஏன்னா இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு மூன்றெழுத்து இருக்க, இந்த மூன்றெழுத்தே ஒரு மந்திர எழுத்து தான். என்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷன்ட்ட வருதோ அந்த வானமே வசப்படும் அவனுக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அந்த கல்வியை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், அப்படி தான் முக்கியம். ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு அழகிய கவர் இருக்குது. முதல்ல நம்ம எதை பார்த்து வாங்குறோம்னா அந்த கவரை பார்த்து கவரை தான் பார்க்குறோம். ஒரு புத்தகம் வாங்குறோம், ஒரு வாராந்திர பத்திரிக்கை வாங்குறோம், முதல்ல எதை பார்க்குறோம், அட்டைப்படத்தை தான் பார்க்குறோம். ஒரு பொருள் வாங்குறோம், முதல்ல பேக்கிங்கை தான் பார்க்குறோம். அப்போ எல்லாமே வந்துக்கிட்டு முதல்ல வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்துக்கிட்டு முன் அலங்காரம் தான். அந்த முகப்பில் என்ன இருக்குது, அது மேலே என்ன வருதுங்க. அப்போ நீங்கள் முத முதல்ல போகிறப்ப டைரெக்டாக படிப்பு பாடம் அப்படின்னு கொண்டு போயிடாதீங்க. முதல்ல வந்து அவனை உங்கள் வசப்படுத்துங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்க்கணும். நியூஸ் பேப்பரில் முத பக்கம் இந்த மாதிரிலாம் விட்டுருங்க, அதெல்லாம் முக்கியமான செய்திகள், அரசியல் செய்திகள் மாதிரி இருக்கும். நம்ம இந்த 2-ம் பக்கம் 3-ம் பக்கம்லாம் போயிட்டோம்னா நிறைய விஷயங்கள் வரும். மதுரை சார்ந்த விஷயங்கள், பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். அப்படின்னு அந்த விஷயங்கள் அப்புறம் நீங்கள் மாணவர்கள் ஆகிட்டாச்சு, நீ பேப்பர் பார்த்தியா, அதாவது சரி பார்க்கலன்னா பரவாயில்ல, இதெல்லாம் சொன்னோம்னா அவனுக்கு கொஞ்சம் வரும். அப்போ ஒரு பாடத்தை சொல்கிறப்ப இந்த பாடத்தினால நமக்கு என்ன கிடைக்கிது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்கிது. இப்போ நியூட்டனுடைய இது பார்க்குறோம், ஒரு மேலேருந்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுகுது, அதில் அவரை பார்த்தாரு புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி ஒன்றுக்கு நம்மளுக்கு எல்லாமே இயற்கை மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் அடிப்படையான விஷயம் தான், அவர் ஆப்பிள் கீழே விழுகிறத பார்த்தாரு புவியீர்ப்பு விசைங்கிறத நீங்கள் போகிறத விட அந்த புவியீர்ப்பு விசைக்கு எது ஆரம்பமாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் தான். ஆப்பிள்ங்கிறது யாரும் ஒரு இயற்கையில் விளையக்கூடிய ஒரு பொருள், அது கடவுளுடைய படைப்பு, இறைவனுடைய படைப்பு. அப்போ இறைவனுடைய படைப்புகளில் எல்லாமே உனக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அறம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு சிறு நீரோடைய எடுத்துக்கிறான், ஒரு அறிவியை எடுத்து சின்ன ஒரு நதியை எடுத்துக்கிறான், அது வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகுது, நேராக போகிறதே கிடையாது. அப்போ வாழ்க்கையில் வளைவும் நெளிவும் தேவை, இதைத்தான் நம்ம பணிவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளைவு தான் கொஞ்சம் பணிவு, அப்புறம் ஒரு இடத்துல நேராக போகும், அதுதான் துணிவு. அப்போ இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. அந்த கிட்ஸ் கூட சொல்லுவார், வாட் இஸ் பியூட்டிங்கிறப்ப ட்ரூத் இஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லுவார். அழகுனா என்னன்னா நம்ம வந்து அழகுங்கிறது வந்து அழகாக இருக்கிறது அழகு, எது உண்மையோ அதான் அழகு. அழகு, எஸ், ட்ரூத் இஸ் பெஸ்ட். ஓ, எது உண்மையாக இருக்கோ அதான் அழகு, உண்மை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன செஞ்சால், மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அந்த விஷயங்களை வந்து அந்த பாடத்தை வந்து லேசாக்கணும், அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து லேசாக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதே ஒரு 2-3 கட்டமாக பிரித்து அதை நீங்கள் வந்து சொல்கிறப்ப அவனுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ உதாரணமாக சொல்லுவாங்களே, ஒரு பாடத்தில் மட்டும் ரொம்ப அவன் விலகி இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஆசிரியர் அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் சொல்லுவோம். ஆமாம். அப்போ நீங்கள் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுங்க. நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றக்கூடாது, நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ வாக்கிங் போகிறப்ப நம்ம ஒரு ட்ராக் ஷூட் போட்டு போகிறோம், அது ஏன் போகிறோம்னா அதை நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒரு வேகம் கிடைக்கும், அதில் வந்து சமூகத்துக்கு போய் சேரும். அதனால் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து பிரயோஜனம், சமூகத்தினுடைய அந்த பிரதிநிதிகளை தான் மாணவனுக்கு வந்து உட்காந்துருக்கு. ஒரு பள்ளிக்கூடங்கிறது வெறும் சொல்லித்தர இடம் மட்டும் கிடையாது, ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடிய இடம். சரி, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தீங்க, மாணவருடைய கல்விக்கான கற்றல் கற்பித்தல் முறையை பற்றி. உங்கள் ஆசிரியர்களை எந்த மாதிரியாக அரசு பள்ளி, அதுவும் குறிப்பாக மதுரை புதூர் அல்லமின் மெட்ரிகுலேஷன், அதில் அல்லமின் அரசு உதவி பெறும் பள்ளி உங்கள் பள்ளி, இந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் அணுகுமுறையை பற்றியான ஒரு ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஒரு ட்ரெயின் பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருப்பாங்க, ஆனால் 25 வருஷம் கழித்து அவங்க வந்து இன்னும் டீச்சரை தான் இருப்பாங்க. அவங்களுக்கு புத்தாக்க பயிற்சின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் இப்போ அந்த புத்தாண்டு பயிற்சி வந்து மிக பலகீனமான நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அதனாலேயே மாணவர்களுக்கும் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அவங்க மைண்ட் செட்டை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டல் முறையில் இருக்கும்.
இவன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி செல்ல பார்த்துட்டு காலையிலலாம் மேஞ்சிட்டு வந்திருப்பான். இவங்களுக்குள்ள ரெண்டும் மேட்ச் ஆகாத ஒரு சூழல்லாம் நீங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த கேப்பை, டிஸ்டன்ஸை நீங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுடைய இடைப்பட்ட தூரத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது ரொம்ப, இது ரொம்ப ஈஸியான காரியம்தான் சார், ரொம்ப லேசான காரியம்தான். அதாவது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய இது, நம்மளுடைய நோக்கம் என்னென்னா வந்து அவனை வந்து பாஸ் பண்ண வைக்கணும். அரசு பொதுத்துறை எதிர்வில் குணமடைய மாணவர்கள் அந்த அரசு பொதுத்துறையில் வந்து தேர்ச்சி அடைய வைக்க, தேர்ச்சி அடைய வைக்கணும். அப்போ தேர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னா வந்து முன்னாடி நிற்கிறது யாருன்னா ஒரு மதம் கொண்ட யானை. நான் ஸ்டூடெண்ட்ஸ்டே தான் சொல்லுவேன், உன் முன்னாடி நிற்கிறது சாதாரண ஒரு பொருள் இல்லைப்பா, நிற்கிறது பூனை கிடையாது, யானை. உன் முன்னாடி ஒரு மிகப்பெரிய யானை நிற்கிறனா அந்த யானையை அடக்கக்கூடிய எல்லா இதுமே நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் தேர்வுங்கிறது. ஆனால் இந்த தேர்வுங்கிறது நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒன்று, அதான் அதில் முக்கியமான விஷயம். நம்ம நினைக்கிறோம் தேர்வு அப்படின்னு, ஏன் பயப்படணும்? எப்படி பார்த்தாலும் மார்ச், இப்போ கொரோனானாலாம் தள்ளி போகுது இல்லைனா மார்ச் மாதங்கிறப்ப தேர்வுக்கான மாதம் தான். அதே மாதிரி டிசம்பர் அப்படி வந்தாலே அரையாண்டு தேர்வு தான், அது மாதிரி செப்டம்பர்னு வந்தாலே காலாண்டு தான். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் தேர்வு வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போ நம்ம முதலே நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறேன். நாங்கள் ஆசிரியர் பெருமக்களும் தங்களை தயார்படுத்திக்கிறாங்க, மாணவச்சகங்களும் அதுக்கு வந்து தயாராகிக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப நல்ல சிறந்த சிறப்பான திறமையான ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு பணிகள் கொடுத்தாலும் அந்த பணிகளை வந்து ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். நான் கூட ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவேன், அலெக்சாண்டருக்கு உடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய வீரர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி என்னுடைய இந்த இவ்வளவு வெற்றிக்கு யார் காரணம்? என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள், இவங்க ஒரு முக்கியமான காரணம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, மாணவர்களை வந்து தர மாதிரியாக பிரிச்சிருவோம். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், கொஞ்சம் நடு நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள். அப்புறம் ஒரு குரூப் வந்து எப்படின்னா வந்து தேர்ச்சி அடைவதற்கே ரொம்ப சிரமப்படுவான், ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கிறதுக்கு சிரமப்படுவான். இப்படி நாலு வகையாக பிரித்து அந்த நல்லா படிக்கிற மாணவனுக்கு அவனுக்கு ஏற்றமான மெட்டீரியல் எதுவுமே நாங்கள் வந்து பஜார் கைட்ஸ் அப்படின்னு போகிறதே கிடையாது. நாங்கள் யாரிடமும் வந்து கையேந்துவதில்லை. சரி சார், சரி சார். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்தும் நிற்பதில்லை. அதனால் எல்லா திறமைகளையும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்கு. எல்லா விஷயமும் புஸ்தகத்தில் இருக்கு. உங்களுக்கு நோட்ஸுங்கிறது எப்படி வருதுனா, புஸ்தகத்துல எல்லா விஷயமும் வருது. அப்போ புத்தகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியறதுனால நல்லா படிக்கிற மாணவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்ஷன் அவங்க கொடுத்து இதெல்லாம் படித்து அவனை கொஞ்சம் வேலை வாங்கி நல்ல மதிப்பு எடுக்க வச்சுருவாங்க. நடுத்தர மாணவரை அதே மாதிரி கொண்டு போயிடுவோம். இந்த மூன்றாவது தரப்புள்ள மாணவர்கள்லாம் ஒரு 40 மார்க்கு, 45 மார்க், 30 மார்க் எடுப்பாங்க. அப்போ அந்த மாணவர்களை வந்துட்டு நம்ம வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு வேலை. அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருவோம். ரெண்டாவது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தயார் பண்ணுறோம். அதுக்கு எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாகவே ஒரு சில ஆசிரியர் பெருமக்கள் அதுக்குள்ளே முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்க மூலமாக வந்துக்கிட்டு எங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்பான்சர் வந்து கிடச்சிச்சு. அதாவது அவங்க வந்து செலவுக்குள்ளே பணத்தை மட்டும் கொடுப்பாங்க, அதை நாங்கள் தயார்படுத்தி வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுப்போம். அதே மாதிரி 10th இந்த +2 இந்த மாதிரிலாம் கொடுத்து அதன் மூலமாக இது வந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ரொம்ப தேர்ச்சி அடைய யோசிக்கிற மாணவன் அல்லது சிரமப்படுற மாணவன் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியோடு நீ படிக்கணும். இதை மட்டும் படித்தா போதும், அதை எங்களுக்கு தெரியும் இந்தந்த பகுதிகளை கவர் பண்ணோம்னா ஓரளவு மதிப்பெண் கிடைச்சுன்னு சொல்லி அவன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வசதியாக இருக்கும். இதனால் ஆசிரியருடைய கூட்டு முயற்சி, அந்த வெளியே உள்ள நல்ல உள்ளங்களுடைய சில பொருளாதார உதவி, இதன் மூலமாக வந்து நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறோம். எங்கள் டீச்சர்ஸுமே சில மெட்டீரியல்ஸ்லாம் தயார் பண்ணுவாங்க. கணித பாடத்துக்கெல்லாம் ஒரு தடவை தயார் பண்ணலாம். அப்படி நாங்களே சொந்த காசு போட்டு அந்த டீச்சர்ஸ்களே காசு போட்டு எல்லாமேலாம் பண்ணி கொடுத்தாங்க. கணித பாடத்தை பார்த்தா மட்டும் அதெல்லாம் பாராட்டக்கூடியது. இது ஒரு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம், தேர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணம். சரி, இப்போ அதான் கேட்டது, அந்த இந்த அடித்தட்டு மக்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள், அதே போல நீங்க டிஸ்டன்ஸையும் நீங்க கரெக்டா இது பண்ணிட்டீங்க, மாணவர்கள் மத்தியில் உள்ள டிஸ்டன்ஸையும் சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பா இப்போ நீங்க தேர்வு மக்கள் எதிர்கொள்ள போறாங்க, மாணவர்கள் எதிர்கொள்ள போறாங்க. இன்னும் இப்போ சொல்ல போனா இந்த 2 ஆண்டுகள் எல்லாத்தையுமே எப்படி வந்து குறை மாச பிரசவம் சொன்ன மாதிரி, இப்போ வந்து கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக பார்க்குறோம். கண்டிப்பாக 2 வருஷமாக பசங்களுடைய நிலங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு பெரிய சவால் வந்து கண்டிப்பாக இந்த காலம் இருக்கும். கொரோனா காலகட்டம், இந்த தேர்வு இந்த இடைப்பட்ட காலங்களை வந்து அவங்கள ஏதோ சமாளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தேர்வு அவங்க எதிர்கொள்ள போகிறது ரெண்டுமா கண்டினியூ படிப்பு பள்ளியுடைய தொடர்புலாம் இல்லாத காலம். இந்த சூழலை மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான கேள்வி.
இந்த எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டுக்கும் தேர்வு பயம்ங்கிறது எங்களுக்கு வந்து கிடையாது. இதை நான் வந்து நான் ஒரு புகழுக்காண்டியும் பெருமைக்காண்டியும் சொல்லலை. இது ஒட்டுமொத்த உழைப்பு, அந்த உழைப்பு நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம். அதாவது போருக்கு செல்றதை விட போருக்கான தயாரிப்புகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து தயாரிப்புகள்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா முதலலை வந்துச்சு பார்த்தீங்க. அப்போவே இந்த கொரோனா முதலலைங்கிறது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே சிரமப்பட்டோம். என்னென்ன பாதிப்புகள், அந்த செய்திகள், டிவியில் வரக்கூடிய செய்திகள்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பயம் வந்து ஏற்பட்டுச்சு. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு மக்கள் யோசிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்திலையும் அரசு சொல்வதற்கு முன்பே ஆன்லைன் வகுப்பு ஆரம்பித்த ஒரே பள்ளி தமிழ்நாட்டில் வந்து அல்லமீன் மேல்நிலைப்பள்ளி தான். இதை நான் பெருமைக்கு சொல்றது பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரையாகவே வந்துச்சு, செய்திகளாக வந்துச்சு. இதை நான் வந்து ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்களுடைய முயற்சி, என்னுடைய முயற்சி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாளாளர்களுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் எங்களை சாத்தியமாக வந்து மாற்றுச்சு. அப்போ அரசு சொல்வதற்கு முன்பே ஆன்லைன் வகுப்புன்னு ஒன்று ஆரம்பித்தோம், வாட்ஸ்அப் கிளாஸ் ஆரம்பித்தோம், ஹோம் டு ஹோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். இல்லம் விட்டு இல்லம், பையன் வந்து ஒரு பேப்பரில் வந்து அவனுக்கு என்ன டவுட் இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனான்னா ஆசிரியர் பெருமக்கள் அதை பார்த்துட்டு அந்த டவுட்டுக்குள்ளே ஆன்சரை சொல்லுவார், ஒரு வாய்ஸ் மெசேஜில் போட்டு விடுவார். அதை மற்ற மாணவர்களும் கேட்டுக்கலாம். நீ இந்த கேள்வி கேட்டிருக்கப்பா, இந்த கேள்விக்கு தான் பதில், புஸ்தகத்தில் எத்தனை அதை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவுபடுத்திடுவோம். அப்போ என்ன ஆகும்னா வந்து நீ இதை மற்ற ஏதாவது டவுட்னா கூட அறுத்து கேட்டுக்க, அந்த வீட்டில் யாராவது வந்து அவன் மூலமாக கொஞ்சம் பார்த்துக்க அப்படிலாம் சொல்லி அவனை வந்து நல்ல ஒரு முயற்சிலாம் பண்ணி நல்லவரே நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். அதனால நாங்கள் எடுத்து கொரோனா காலத்தில் உங்கள் வசப்பை வச்சுருந்தீங்க அவனை. அதாவது கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் பெருமைக்கு சொல்லலை, அனைத்து மாணவர்களும் எங்களுடைய கண்காணிப்பில் தான் இருந்தாங்க, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கடுத்து நான் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம், இதை மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஐயா கூட எங்களை வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து பாராட்டினாங்க. இந்த புஸ்தகம் வரல அது வரல ஒரு ஹெட்மாஸ்டர் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, கூகுள் மீட் நடந்துட்டு இருந்துச்சு. சரி சரி. அப்போ நிறைய பேர் புஸ்தகம் வரல அது வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய லைன் வர்றப்ப, சார் நான் 10ஆம் வகுப்பில் சார் 2 தேர்வு நான் வந்து நடத்தி முடிச்சிட்டேன், நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே டெஸ்ட்டே முடிச்சிட்டோம். சரி சரி சரி. அதை கூகுளில் மீட்டில் ஏற்றி அதை மார்க் ஷீட் தயார் பண்ணி அதை கொண்டு மாவட்ட முதன்மைகளையும் காமிச்சிட்டு வந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. அப்போ சாரே எங்களை பாராட்டினார், இன்னும் நீங்கள்லாம் புஸ்தகம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அலமீன் ஸ்கூலில் 2 தேர்வு நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியுது ஒரு காலகட்டம், இந்த உலகம் அப்படித்தான் அப்படிதான். அதாவது ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து எல்லாம் மாறிட்டு இருக்கு. மதியம் வந்து காலை போல் இருக்காது, மதியம் வந்து மாலை போல் இருக்காது, மாலை வந்து இரவு போல் இருக்காது. இதே நம்ம இயற்கை நிறைய விஷயத்த கொத்துக்கூடுது. நான் கொஞ்சம் இயற்கை சார்ந்து கொஞ்சம் போவேன் கோச்சுக்கிறாரு அப்படின்னு என்னால் பேச முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ எல்லாமே வர்றப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறோம். அப்போ இந்த கொரோனா காலகட்டத்தை வந்து நாங்கள் ரொம்ப மிக திறமையாக எதிர்கொண்டோம், மிக தைரியமாக எதிர்கொண்டோம், நல்ல முயற்சி பண்ணோம், அதுக்கு நல்ல பலன் கிடச்சிச்சு. இந்த வருஷ தேர்வில் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய கூட்டு முயற்சி, தாளாளருடைய ஒத்துழைப்பு, என்னுடைய பங்கு, எல்லாருடைய இது இருக்கிறதுனால நாங்கள் நல்ல முறையில் தேர்வு வந்து எதிர்கொள்வோம். இந்த வருஷம் நாங்கள் 100% வாங்கணும்னு சொல்லி முயற்சியோட எங்களுடைய வேலைகளை வந்து பார்த்து மாணவர்களும் தயாராக இருக்கிறாங்க. மாணவர்கள் 100க்கு 100 தயாராக இருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் பரீட்சை வச்சா கூட அல்லமீனை சேர்ந்தக்கூடிய ஒரு மாணவன் வந்து தேர்வில் தயாரிக்கணும், தயாராக இருக்கிறான். நான் ஒரு விளையாட்டாக ஒன்று சொல்லுவேன், இந்த தேர்வுங்கிறது ஜல்லிக்கட்டு மாறிட்டா, ஒவ்வொரு காலையாக வெளியே வரும், ஒவ்வொரு காலையும் ஒரு மாறி இருக்கேன். அப்போ நம்ம வந்து நம்ம தைரியமாக இருந்து அதை அடக்கணும். அப்போ வந்து அதில் வந்து உனக்கு பாதிப்பு இருக்குது, அங்கே ஜல்லிக்கட்டுங்கிறப்ப ஒரு மாடு முட்டுங்கிட்டுலாம் இங்கே ஒன்றுமே நடக்காது, இது எழுத்து தேர்வு தான். அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டீங்கன்னா, தயார்படுத்தி போயிட்டீங்கன்னா நீ தேர்வை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன்.